டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் என கூறி அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கில் இன்றும் விசாரணை தொடரவுள்ளது டெல்லி அரசின் புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவர்தான் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபகர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது இந்த வழக்கில் கெஜ்ரிவால் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி வாதிட்டார் அப்போது அவர் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கெஜ்ரிவாலை கைது செய்தது நடத்தை விதிகளுக்கு முரணானது சட்டவிரோதமானது என வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கெஜ்ரிவால் ஏன் ஜாமீன் மனு தாக்கல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு தன்னை கைது செய்ததே சட்டவிரோதமானது என்பதால் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு தாக்கல் செய்யவில்லை என்று அபிஷேக் மனு சிங்வி வாதிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நடைபெறும் வழக்கில் தேர்தல் நேரத்தில் கைது செய்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய சிங்வி சிபிஐ பதிவு செய்த வழக்கிலோ அமலாக்கத்துறையின் முதல் தகவல் அறிக்கை போன்ற ஆவணத்திலோ முதலில் கெஜ்ரிவால் பெயர் சேர்க்கப்படவில்லை என்றும் பின்னர் திட்டமிட்டு இணைக்கப்பட்டதாகவும் வாதிட்டார் உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை இன்றும் தொடர உள்ளது